हलो फ्रेंड्स नांगो सत्या इन वीडियो पाकपो अब कर्पूर वल्ली इले वो नमक पैनपो नी नाम पाकल अद्डी नम्बर चेनल इेमारी नया महत्व कुरी आंमी सबंधप नया विषय पदव पड़ो पाक कंपा नम चल सब्सक्रेबी पांग ओके फ्रेंड्स वाँ वीडियो को नमद वह विलयकूड़ महत्व मूलिके वह अलविक अधिक नम्बर विलयकूड़ा इत महत्व मूलिके मिवान अलव नमक वह पल मूलिके वो नमद वीट तोटल वो नम धारा नाम वल्कल नमक वो नयन वो कट्टर विषय कर्पूर वलि कर्पूर वलि செடியே கூட நம்ம வீட்ல வளர்த்துட்டு வந்தோம் அப்படினா நமக்கு நிறைய பயன்களை தரக்கூடியதா இருக்கும் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதை நாம பார்க்கலாம் அதாவது சுவாச பிரச்சனைகள் அதாவது மழை மற்றும் குளிர்காலங்கள்ல வந்து வயது வித்தியாசம் இல்லாம வந்து அனைவருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த சளி ஜலதோஷம் காய்ச்சல் மூக்கடைப்பு இந்த மூக்குல வந்து தண்ணி ஒழுகிறது தொண்டை கட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மழை காலங்கள்ல எல்லாருக்குமே வந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதற்கு வந்து இந்த கற்பூரவள்ளி செடிகளை இலைகளை வந்து நல்லா கசக்கி பிழிஞ்சி அதனோட இலையிலேந்து வரக்கூடிய சில துளிகளோட சாரை வந்து எடுத்து நம்ம மூக்குல விட்டு உறிஞ்சி வந்தோம் அப்படினா மூக்கடைப்பு சைனஸ் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு குணமாகிறதுக்கு நமக்கு பயன்படுகிறது அது மட்டும் இல்லாம தொண்டக்கட்டு தொண்டையில வரட்டி இருமல் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கூட இத கஷாயம் வச்சு குடிச்சோம் அப்படினா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம நமது உடல்ல வந்து மேற்பரப்பான தோல்ல வந்து சில நுண் கிருமிகள் தொற்று வந்து நமக்கு இருக்கும் அதாவது படை சொறி அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம தோல்ல ஏற்படும் அதற்கு கூட இந்த கற்பூரவள்ளி இலைகளை நம்ம கொஞ்சம் பறிச்சி நல்லா கசக்கி அந்த இலைகளின் துளிகளை வந்து நம்ம பாதிக்கப்பட்ட தோல் பகுதிகளல நாம நல்லா தேய்ச்சி வச்சிட்டு வந்தோம் அப்படினா நமக்கு சீக்கிரமா குணமாகும் அது மட்டும் இல்லாம சில பூச்சிகள் கடிக்கிறதுனாலும் சரி தோல்ல இருக்கக்கூடிய அந்த பூச்சியோட நஞ்சையும் தோல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கத்தையும் வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு இந்த இலைகள் நமக்கு பயன்படுகிறது அது மட்டும் இல்லாம ஆஸ்டியோபெராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்ல எலும்புகள் மூட்டு தேய்மானம் அதுதான் வந்து ஆஸ்டியோபெராசிஸ் அப்படினு சொல்லுவோம் இந்த பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு மூட்டு தேய்மானம் நிறையவே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கூட கற்பூரவள்ளி இலைகளை வந்து எலும்புகள் மூட்டுகள் மேல நாம பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரமா குணமாகிறதுக்கு பயன்படுகிறது இத வந்து தைலமா கூட செஞ்சி கடைகள்ல விப்பாங்க அந்த தைலத்தை கூட நம்ம வாங்கி நாம பயன்படுத்தலாம் இல்லனா நாமளே வந்து வீட்ல இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சு கூட நாம பயன்படுத்திக்கலாம் இதனால வந்து நமக்கு இந்த நோயில இருந்து நாம விடுபடுறதுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம உடல்ல அனைத்து பகுதிகளிலுமே வந்து புற்றுநோய் வந்து ஏற்படும் புற்றுநோய்கள்ல வந்து பல வகைகள் இருக்குது இதிலே வந்து தற்போது வந்து உலக அளவில் அதிகம் பேர் பாதிக்கப்படக்கூடிய புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தலாம் இதனால நிறைய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து அப்பப்ப தேவையற்ற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பயந்து கவலையாக இருப்பாங்க இதனால வந்து மனதுல அவங்களுக்கு ஒரு அமைதியின்மையும் படபடப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும் இந்த கற்பூரவள்ளி செடிகள் வந்து இதனோட வாசத்தை வந்து அடிக்கடி சுவாசிச்சிட்டு வந்தோம் அப்படினா அதுல இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் நரம்பு மண்டலங்களை அமைதிப்படுத்தி மன அழுத்தம் படபடப்பு தன்மை இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம நமது இரத்தத்துல உள்ள அதிகப்படியான உப்புகள் மற்றும் இதர பொருட்களை சுத்திகரித்து அந்த கழிவுகளை சிறுநீர் வழியாக நமது உடல்ல இருந்து வெளியேற்றுவதற்கு இந்த கற்பூரவள்ளி இலைகள் நமக்கு பயன்படுகிறது இந்த இலைகள்ல வந்து சிறுநீரை அதிகமாக பெருக்கும் தன்மையும் உண்டு இது வந்து சிறுநீரகங்களில் அதிக அளவில் சேரும் உப்புகளை கரைத்து வந்து சிறுநீரகங்களின் நலன்களை பாதுகாக்கிறது
அது மட்டும் இல்லாமல் சீதோஷண நிலை மாறுபடும் காரணமாக பலருக்கும் வந்து அந்த பருவ காலத்தில் ஜுரம் வந்து இருக்கும். இது வந்து ஒரு இயற்கையான விஷயம்தான். இந்த ஜுரத்தை வந்து போக்குவதற்கு உடனடியாக நம்ம ஆங்கில வழி மருந்துகளை நாடுவதற்கு பதிலாக இந்த கற்பூர வள்ளியை நம்ம கசக்கி அந்த துளிகளை நாம் குடிச்சிட்டு வரும்போது நெஞ்சு கழுத்து நெற்றி பகுதிகளில் அந்த கற்பூர வள்ளி இலைகளை கசக்கி நாம் நல்லா தேய்ச்சிட்டு கூட வரலாம். இதன் மூலமாக கூட நமக்கு ஜுரம் வந்து சீக்கிரமே சரியாகிறதுக்கு நமக்கு பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் காற்றின் மாசுபாட்டால் வந்து நிறைய பேருக்கு ஆஸ்துமா நோய் கூட வரும். அந்த ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க கூட இந்த கற்பூர வள்ளி இலைகளை பனங்கற்கண்டு தேன் சேர்த்து சாப்பிடும்போது ஆஸ்துமா பிரச்சனைகள்லேருந்து அவங்க கொஞ்சம் குறையிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிக்கிறவங்க போதை பழக்கம் உள்ளவங்களும் கூட இதை பயன்படுத்தலாம். இதனால் அவங்களுக்கு வந்து நுரையீரலில் வந்து படிஞ்சிருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் வந்து நீக்கிறதுக்காக இந்த கற்பூர வள்ளி இலைகள் பெரிதளவில் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறு இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறதன் மூலமாக அஜீரண கோளாறுகள் நீங்கக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கற்பூர வள்ளி இலைகளில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.